ட்ரிப்ளரை பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறேன்னு கம்யூனிட்டி டேப்பில் போட்டப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸில் பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீன்னா என்னென்னு கேட்டிருந்தீங்க. அந்த பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீன் பற்றி இப்போ பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா லார்ஜ் வால் டு வால் ஸ்க்ரீன் தான் பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீன். நார்மலாக ஒரு தியேட்டரில் பார்த்தோம்னா ஸ்க்ரீனை ஸ்டேஜ்க்கு மேலே தரையிலேருந்து கொஞ்சம் ஹைட்டில் தான் வச்சுருப்பாங்க. மேலே உள்ள சீலிங்கில் ஸ்க்ரீன் டச் ஆகாது, சின்னதாக ஒரு கேப் இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே ஒரு பெரிய கேப் இருக்கும். பட் இந்த பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா கீழே தரையிலேருந்து மேலே சீலிங் வரைக்கும் ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் தான். அதே மாதிரி லெஃப்ட் சைடு வால்லேருந்து ரைட் சைடு வால் வரைக்கும் ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் தான் இருக்கும், எந்த ஒரு கேப்பும் இருக்காது. சீட்டில் உட்காந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்னா முன்னாடி ஸ்க்ரீன் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. மற்ற தியேட்டர்ஸில் இல்லாத அளவுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு கொடுக்கும். கோயம்பேடு ரோஹிணிக்கு பக்கத்தில் இருக்கிற விஆர் மாலில் உள்ள பிவிஆரில் தான் இந்த பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீன் இருக்குது. பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீன் தான் அங்கே ஸ்க்ரீன் 1. இந்த ஸ்க்ரீனுக்கு உள்ளே போகிற அந்த என்ட்ரியே செமையாக இருக்கும். ஒரு ரோவில் 32 பேர் உட்காரலாம், மொத்தமாக 444 சீட்ஸ். சீட்ஸ்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். டிக்கெட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைம் கிளாசிக்னு ரெண்டு டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ரோஸும் கிளாசிக், டிக்கெட் ப்ரைஸ் 60 ரூபா தான். பின்னாடி உள்ள எல்லாமே ப்ரைம், டிக்கெட் ப்ரைஸ் 190 ரூபா. 60 ரூபா டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் புக் பண்ண முடியும். ஆன்லைனில் 60 ரூபா டிக்கெட் 73 ரூபா, 190 ரூபா டிக்கெட் 216 ரூபா. நிறைய தியேட்டர்ஸில் நம்ம சீட்டில் உட்காந்துருக்கும் போது யாராச்சும் நம்மளை தாண்டி உள்ளே போகணும்னா நம்ம காலை நகர்த்தணும். பட் இந்த பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீனில் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய வேணாம். முன்னாடி உள்ள சீட்டுக்கும் பின்னாடி உள்ள சீட்டுக்கும் ரொம்ப கேப் இருக்கும், ஸோ நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீனில் 60 ரூபா டிக்கெட்டில் பார்த்தா நல்லாயிருக்குமாங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். 60 ரூபா டிக்கெட்டும் நல்லாயிருக்கும், ஏன்னா ஃபஸ்ட் ரோக்கும் ஸ்க்ரீனுக்கும் நடுவில் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸில் கிரிக்கெட்டே ஆடலாம். ஸோ அந்த 60 ரூபா டிக்கெட் அந்த ப்ரைஸ்க்கு செம ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். தரையிலிருந்தே ஸ்க்ரீன் இருக்கிறதுனால முன்னாடி உட்காந்துருக்கவங்களோட தலை மறைக்குமாங்கிற ஒரு டவுட்டும் உங்களுக்கு வரலாம். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே மறைக்காது. முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் மட்டும்தான் தெரியும். இந்த பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் உள்ள ரெஸ்ட் ரூமும் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் RGB போட்டிருக்காங்க, டால்பி ஆட்மோஸ் சவுண்டும் இருக்குது. பிக்சர் கிளாரிட்டி செம பக்காவாக இருக்கும், சவுண்டும் செம கிளியராக இருக்கும். L16, 17, 18 மாதிரியான சீட்ஸ்லாம் புக் பண்ணிட்டா செம கம்ஃபர்டபுளாக மூவியை பார்க்கலாம். நீங்கள் சென்னையிலேருந்து இது வரைக்கும் இந்த ஸ்க்ரீனுக்கு போகலான்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பரான மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸை இந்த பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீன் உங்களுக்கு கொடுக்கும். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் தியேட்டர் பற்றி வீடியோ போடணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.